ब्रह्माण्डच्छत्रदण्डः शतधृतिभवनाम्भोरुहो नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित्पट्टिकाकेतुदण्डः ज्योतिश्चक्रद चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ्घ्रिदण्डः श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुध द्वेषिणां कालदण्डः पूर्वपीटिका वन्द अञ्जु उच्छ्वासं मुरुञ्ज् நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதுதான் தசகுமார சரித்தம்னு இங்க பாத்தினா சமாப்தா தசகுமார சரித்த பூர்வ பீட்டிகான்னு சொல்லி அது வந்து அஞ்சு உச்சுவாசத்தோட முடிஞ்சது அதுல வந்து இந்த அவந்தி சுந்தரி பரிணயம் வரைக்கும் ஆச்சு இப்போ இந்த தசகுமார சரித்தம்னு அது வந்து எட்டு உச்சுவாசம் என்ன முன்னாடியே ரெண்டு பேரோட கதை வந்துடுச்சோ இப்போ பாக்கி எட்டு பேரோட கதை வரப்போறது ராஜவாகனன்ல இருந்து ஆரம்பிச்சு மத்த குமாரர்களினுடைய சரித்திரங்கள்லாம் வரப்போறது எட்டு உச்சுவாசத்துல அதுக்கப்புறம் பூர்வ பீட்டிகா இது உத்தர பீட்டிகான்னுட்டு ஒரே ஒரு சாப்டர் அதுல எல்லாருமே வந்து சேர்ந்துட போறா அவ்வளவுதான் அதுல சோ இந்த எட்டு உச்சுவாசத்துல முதல் உச்சுவாசம் வந்து அஹ் எங்க விட்டோமோ பூர்வ பீட்டிகாவை அவந்தி சுந்தரிய கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறத்துல இருந்து ஆரம்பிக்க போறது ராஜவாகனனுடைய கதை இங்க हरा पढ़ी करेला हाँ हम्म पढ़ी करेला श्रुत्वातु बोन वृत्तांतं उत्तमांगना विस्मये विकसित अक्षी सस्मितम इदम अभाषत दैत तत् तो प्रसा प्रसादा अध्यमे चरितार्ता श्रोत्रवृत्ति ही हम्म एरिकटा सा ஸ்ருத்வா இங்க முன்னாடி வந்து முந்தின இதோட பூருபேட்டிக்கா ஒரு தடவை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போறேன் சோ தட் இட்ஸ் ஈசியர் ததகா அவந்தி சுந்தரி சுந்தரிசரி வர பரிவரா வல்லபோ பேதா சுந்தரம் மந்திரம் எய் அவ வந்து இந்த காந்தர்வன கல்யாணம் பண்ணிக்க அவர்தான் வந்து வித்தியேஸ்வரன்ட்டு ஒரு இந்திரஜாலிகன் அவன் வந்து சொல்றான் அதனால அவந்தி சுந்தரி அந்த காந்தர்வனோட போய் இருக்க போறோம்னு நினைச்சுண்டு அங்க போறா ஆனா அங்க ஆக்சுவலி ராஜவாகனன் இருக்கான் अपो तद् एवं मनोरथ मनोरथसाफल्यम् उपेतः राजवाहनः सरसमधुरचेष्टाभिः शनैश्शनैः हरिणलोचनायाः लज्जाम् अपनयन् सुरतरागम् उपनयन् रहो विश्रम्भम् उपजनयन् சதுர்தஷ இந்த தனுலாபாணம் சொன்னாதான் ஷிருத்தாங்கிறதுக்கு புரியும் அவன் ராஜவாகனன் அவந்தி சுந்தரிய அஹ் கல்யாணம் பண்ணின்றதுனால அவன் மல்ல மல்ல அவளுடைய ஒரு லஜ்ஜாம் அபனையன்னு அவளுக்கு இருக்கக்கூடிய நவோடா நாய்காங்கிறதுனால லஜ்ஜா விஜித மன்மதா லஜ்ஜ ஜாஸ்தியா இருக்கும் அத விளக்கி இவன் கதைகளை சொல்ல ஆரம்பிச்சான் அதை விளக்குறதுக்காக கதைகளை வந்து பல சொல்ல ஆரம்பிச்சான் அந்த கதைகளை கேட்டுவிட்டு சதுர்தஷ புவன விற்த்தாந்தம் பதினான்கு உலகங்களை பற்றின ஒரு கதைகளை அவன் சொல்ல ஆரம்பிச்சான் அதை கேட்டுவிட்டு சுருத்வா து புவன விற்த்தாந்தம் அந்த புவன சதுர்தஷ புவனங்களினுடைய விற்த்தாந்தம் கதையை கேட்டுவிட்டு சுருத்வா உத்தம இவ அவந்தி சுந்தரி விஸ்மய அக்ஷி விஸ்மய ஆச்சரியத்தினால விகசித மலர்ந்த கண்களை உடையவளான அவள் சஸ்மிதம் ஒரு புஞ்சிரிப்புடன் இதம் அபாஷத இதை கூறினாள் ஹே தைத்த பிரியனே ஹுவிரசாதாது அத்தியமே சரிதார்த்தா ஸ்ரோத்திர விற்திஹி ஸ்ரோத்ர விற்த்தி இந்த காதுனுடைய ஒரு போக்குங்கிறது இருக்கே ஸ்ரோத்ரத்தினுடைய ஒரு விவகாரம் விற்த்தினா வந்து ஜீவனம்னு பேரு நம்ம யூஸ்வலி இப்போ மம விற்திகி காரியாலயே வர்த்தத்தேன்னு சொன்னோம்னா விற்த்திகிங்கிறது ஜீவிகா ஒரு சர்வைவல் மெத்தட்ஸுக்கு விற்த்தின்னு சொல்லுவோம் அல்லது ஒர்க் கர்மாங்கிறதுக்கு சொல்லுவோம் இங்க அதே இந்த காதுனுடைய வேலை இருக்கே ஸ்ரோத்ர விருத்திகி மே என்னுடைய என்னுடைய காதுனுடைய விற்பிங்கிறது அதனுடைய ஒரு வேலை சரிதார்த்தா சரிதார்த்தானா செய்ய வேண்டிய விஷயத்தை அடைந்த அடையப்பட வேண்டிய விஷயம் அடைந்தது கிருதார்த்தகாங்கிறோமே அதுதான் சரிதார்த்தகா சக்சஸ்ஃபுல்லா போயிடுதுங்கிறான் எனக்கு கா ஜென்ம சாப்பல்யம்ங்கிறோமே அந்த மாதிரி சரிதார்த்தாங்கிறதுக்கு அர்த்தம் என்னத்தினால தொத் நீ இன்னைக்கு வந்து கதையெல்லாம் இந்த கதையை கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது போல இருக்கேன் காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் மாத ீபா அத்தியமே மனசி தத்தா உங்களால் ஒரு ஞானத்தினுடைய ஒரு சுடரானது என் மனசுல கொடுக்கப்பட்டது அந்த ஞான பிரதீபம்ங்கிறது எப்படி இருக்குன்னா தமோ அபஹ அபந்தி தமசை வந்து விளக்க கூடியதாக இருக்கும் ஒரு அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய ஒரு ஞான பிரதீபமானது எனக்கு நீ கொடுத்துட்ட அப்படி விளக்கிருக்க எனக்கு இந்த சதுர்தோரங்களை பத்தின ஒரு கதைய சொல்லி எனக்கு ஒரு ஞானத்தை வந்து ஏத்தி இருக்க மனசுல பக்வமிதானி துவத் பாத பத்ம பரிச்சர்யா பலம் பாத ஓம் காலடி என்ன ஒரு சந்தோஷம் அவளுக்கு கதையெல்லாம் கேட்டதுல பாருங்க வந்து பரிச்சர்யா ஒரு சேவை புரியறதுனுடைய பலன் இன்னைக்கு பக்வம் பக்வம்னா இது அடைஞ்சுடுத்து பலனை அடைந்து விட்டது என் நான் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு பலனா அஹ் அஹ் என்ன என்னன்னா இன்னைக்கு இந்த கதை எல்லாத்தையும் கேட்டது அந்த புண்ணியம் என்ன துவத் பாத சேவா ாத பத்ம பரிச்சர்யா பலமேவ அத்திய பக்வம் இதானி அசியச்சுவிரசாதஸ்ய கிம் உபகிருத்திய பிரத்யுபகவதி பவேயம் உன்னுடைய பிரசாதம் நீ இப்ப அனுகிரகம் காமிச்சிருக்க அதாவது அந்த ராஜவாகனன் அவந்தி சுந்தரிக்கு காமிச்சிருக்கிற அனுகிரகத்துக்கு இவ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் கிம் உபகிருத்திய நான் இப்போ உனக்கு என்ன உபகாரம் செய்துவிட்டு பிரத்யுபகிருத்தவதி இது பவேயம் அதாவது பிரத்யுபகாரம் செய்தவளாக நான் ஆவேன் அப்படிங்கிறார்

அதீரம் ஆச்சும்ப ஆச்சும்ப முடிக்கிறச்சு அவளுடைய பேச்சு பேசின்னு இருக்கிறச்சு இங்க முடிக்கிறா மத் சம்பந்தம் கிஞ்சித்து அபவதீயம் இது ரெண்டு நெகட்டிவ் போட்டு அங்க சொல்றா எங் என் சம்பந்தமா என்னென்னலாம் இருக்கோ அது சகலமும் உன்னை சேர்ந்ததாக தான் இருக்கு பாசிட்டிவா உன்னை உன்னை சேர்ந்ததாக இல்லாமல் இல்லைங்கிறார் அபவதீயம் பவத் சம்பந்தம் பவதீயம் பவதா இதம் பவதீயம் தவ இதம் அந்த மாதிரி சொல்றது சோ உங்களை சேராமல் இருக்கக்கூடியதுங்கிறது மத்சம்பந்தம் என்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களில் நைவ எதுவுமே கிச்சிதபி நைவ எதுவுமே கிடையாது அப்படின்னா ஐ டோட்டலி பிலாங் டு யூ கம்ப்ளீட்லி அதுவா அஸ்தி ஏவ அஸ்ய ஜனசிய குவச்சித் பிரபுத்துவம் இல்ல எல்லாமே ஒன்னோடது ஐ அம் யார்ஸ் டு கமாண்ட்னு சொன்னா கூட அப்ப ஐ அம் யார் டு கமாண்ட்னு சொல்ற வச்சு ஷி கேனா அஹ் தான் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ண முடியாது இல்லையோ அப்ப பிரபுத்துவம் தனக்குன்னு தன் பேர்ல ஒரு ஆளுமைங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுமோ இல்லையோ ஆனா அவ சொல்லிக்கிறாள் இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் குவச்சித்து ஏதோ ஒரு விஷயத்தில் பிரபுத்துவம் இந்த ஒரு பெண்ணுக்கு கூட ஏதோ கொஞ்சம் ஒரு ஆளுமைங்கிறது இருக்கு ஐ ஹாவ் என்ன ஸ்வவசத்துவம்ங்கிறது ஒரு சிறி விஷயத்துல இருக்குங்கிறான் எந்த விஷயத்துலன்னா ஒன்ன வந்து வினா என் ஆசை இல்லாத என்னுடைய ஒரு சரீரம் அதான் இந்த ஃப்ரீவில் மாதிரி வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஆசை இல்லாத நான் வந்து நேரம் ஒன்னு அப்ரோச் பண்ணி முத்தமிட முடியுமா என்ன முடியாதோ இல்லையோ ஆலிங்கனம் பண்றதுக்கும் முடியாதோ இல்லையோ அதனால என்னுடைய இச்சை என்னுடைய பிரபுத்வம்ங்கிறது ஒரு சிறு பகுதியில இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இஃப் ஐ எம் நாட் வித் இன் மை கண்ட்ரோல் அப்ப எப்படி எல்லாமே வந்து அந்த இவனோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது கிடையாது ராஜவாகனன் கண்ட்ரோல்ல அதனால அசக்கியம் மதிச்சையா வினா மதி இச்சையா வினா அசக்கியம் என்னுடைய ஆசை இல்லாமல் என்னுடைய ஒரு பிரபுத்துவம் இல்லாமல் அசக்கியம் இது முடியாது எது அசக்கியம் சும்பயதும் அசக்கியம் ஏஷகா தசன சதா சும்பயதும் அசக்கியம் தசனான பல்லு அதை மூடுகின்றது சத போர்வைன்னு அர்த்தம் அது அதை வந்து இந்த கவரிங் ஸ்கின் அதனால ஒதட்டுக்கு வந்து தசன பேரு உதட்டை சும்பயித்தும் முத்தமிடுவதற்கு அசக்கியம் மதிச்சையா வினா என்னுடைய இச்சை இல்லாமல் என்னால முடியாதது அதுவும் அந்த தசன சதம்ங்கிறதுக்கு வந்து எப்படி சொல்றாருன்னா சரஸ்வதி முக முக கிரகண உச்சேஷன்கிருதான்னு பிரதாபருத் துரியத்துல படிச்சிருப்பேன் ஆஹ் அந்த சபத்னிகள் யாருன்னா இந்த ராஜானோ பகுவல்லபாஹாக்கு சொல்லுவார்னு நினைக்கிறேன் சரஸ்வதி லக்ஷ்மி பிரித்திவி மூணு பேரும் வந்து சபத்னிகள்னு அவனுக்கு அந்த மாதிரி இங்க வந்து சரஸ்வதி முக கிரகணம் சரஸ்வதியினால் அந்த ஒதடானது முகமானது அவளால உச்சேஷனீ கிருதா உச்சிஷ்டமா ஆக்கப்பட்டிருக்கான் சோ சரஸ்வதி முதல்ல டேஸ்ட் பண்ணது அதுக்கப்புறம் அது உச்சிஷ்டமானதுனால அந்த ஒரு தசநச்சதம் சும்பயித்தும் அசக்கியம் என்னால முடியாது என் இச்சை இல்லாமல் சோ குவச்சித் பிரபுத்துவம் அஸ்தியேவ அஸ்ய ஜனசிய அதனுடைய ஒரு சமர்த்தனம் அடுத்த ரெண்டு லைன் சோ அதுவா அஸ்தியேவ அஸ்ய ஜனசிய குவசித் பிரபுத்துவம்க்கு சமர்த்தனம் இந்த லைனும் அடுத்த லைன் அடுத்த லைன் என்ன ஒன்று சரஸ்வதி ஒரு சபத்னி இன்னொரு சபத்னி யாருன்னா லக்ஷ்மி ஸோ அம்புஜாசனா அம்புஜாசனா கமலாசனா சரஸ்வதி லக்ஷ்மி சோ தாமரையில இருக்கக்கூடிய லக்ஷ்மி அவளுடைய உபபுக்தம் உரஸ்தலம் அவளுடைய மார்பகங்கள்னால உபபுக்தம் அனுபவிக்கப்பட்ட உரஸ்தலமானது உன்னுடையது மார்பு தத்து உரஸ்தலம் ஆலிங்கித்தும் அசக்கியம் மதிச்சையாவினாங்கறத அன்வயம் பண்ணிக்கணும் சோ இந்த இங்கெல்லாம் வந்து புல் ஸ்டாப் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இங்க ஒரு கமாவை போட்டுனா பெட்டரா இருக்கும் அசக்கியம் மதிச்சயாவினா சும்பயித்தும் வினா ஆலிங்கும் அப்படி அசக்கியம் என்று கூறிவிட்டு உபாஸ்தீர்ண குரு பயோதர மண்டலா பிரிய உரசி பிரியனுடைய மார்பில் பிராவ்ருட்டு இவ் மேகத்தை போல் நபசி மேகம் எவ்வாறு நபசி ஆகாசத்தில் படர்ந்து இருக்குமோ அதுபோல இவள் பிரியனுடைய உரசி மார்பில் மண்டலா தன்னுடைய ஒரு பெருத்த மார்பகங்களை அவன் பேர் அவ வந்து பிரௌட கந்தலி குட்மலமிவ ரூட ராக ரூஷிதம் சக்ஷு உல்லாசயந்தி அவளுடைய கண்ணு வந்து அப்படியே மலர்ந்தது எப்படின்னா ரூட ராக ரூஷிதம் சக்ஷு சக்ஷுஸ்கு அப்ஜெக்டிவ் அது விசேஷம் நன்கு அப்படியே வளர்ந்து இருக்கக்கூடிய ராகம் ராகத்தினால ஆசை ஆசை காரணமாக ரூஷிதம் கலங்கி இருக்கக்கூடிய சக்ஷுகு கண்ணை அப்படியே மலர் மலர வச்சா உல்லாசயந்தி அது தித்தியா விபக்தியில இருக்க சக்ஷுகும் அங்க பிரௌட கந்தளி குட்மலம் இவ இதுல மேக சந்தேஷத்துல தானே ஆஹ் கந்தளி புஷ்பம் வந்து மலரும் அந்த பொண்ணை பார்த்த உடனே அங்கங்க வந்து அந்த பிரௌட கந்தளி அப்படின்னு வரும் ஒரு இடத்துல மேக தேசத்துல மேகம் போன உடனே நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கங்கெல்லாம் வந்து அந்த கந்தளி புஷ்பம் மலர்ந்து இருக்க கூடியத பார்த்து வா வந்து வழி சாரங்காஸ்தே கதம்பம்மா அந்த இடத்துல ஆமா சாரங்காஸ்தே உம் மறந்து விடுத்து சரி நம்ம ஓகே ஆர் முகுலாக கந்தலீகிச்ச அணுகச்சம் அந்த பிரதம முகுளம் வர்றது கந்தலீஹிங்கிறது கந்தலிங்கிறது ஒரு டைப் ஆஃப் புஷ்பம் அது நமக்கு மேகம் வந்த கையோட ஃபர்ஸ்ட் ஷவர்ஸ் வந்த உடனே அது வந்து மலரும் அத ஜக்வாரண்யேஷு அதிக சுரவிம் கந்தம் ஆகிராய ஜோர்வியாம் சாரங்காஸ்தே ஜலமோஜகா சூச்சைஷந்தி மார்க்கம் உனக்கு அந்த நீ வர்றதுக்கு முன்னாடி அங்க மலர்ந்து இருக்கக்கூடியதை சாப்பிட்டு சாப்பிட்டு அது போகுமா அந்த மான்களோ இல்ல யானைகளோ போகும் அது உனக்கு வழிய காமிக்கும் நீ பாத்துட்டு போங்கிறார் மேகத்துக்கிட்டக்க இங்க வந்து அதை கரெக்டா இங்க போட்டிருக்காரு பாருங்க பிராவரிட்டுன்னுட்டு வருஷா காலத்துல இருக்கக்கூடிய மேகம் அந்த மேகம் வந்த கையோட இங்க பிரௌட கந்தளி குட்மலம் இந்த கந்தளி புஷ்பத்தினுடைய ஒரு மொட்டுகள் ஏற்படுகின்றது இங்கே இவளுடைய மார்பகத்த பயோதரம்னு சொல்லி மேகம்னு சொல்லி கண்ணு மலர்றது அத வந்து கந்தளி புஷ்பத்தோட கம்பேர் பண்றார் அதுக்கப்புறம் மயில் விரிச்சு ஆடணுமோ இல்லையோ தோகை விரிச்சுண்டு ஆடணுமோ இல்லையோ இங்கே அவளுடைய கேச பாசம் மயிலினுடைய தோகை பர்ஹி பருகா ஆவலி விடம்பினா குசும சந்திரக ஷாரேண கலாபேனக்கு இங்க போறது எல்லாமே சோ கேஷ கலாபம் எப்படி இருக்குன்னா பர்ஹி மயிலினுடைய பர்ஹா தோகை அதனுடைய ஆவலி வரிசை அதை விடம்பினா அத கூட வந்து ஒரு அது அது போல இருக்கக்கூடியது விடம்பினா அதை வந்து இமிடேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய குசும சந்திரக ஷாரேன குசும புஷ்பங்களை வந்து தலையில வச்சுட்டு இருக்க அவ தலையில அந்த கேச பாசங்கள்ல அந்த புஷ்பங்கள் வந்து எப்படி இருக்குன்னா சாரம் அந்த புஷ்பங்கள் தலையில வச்சுட்டு இருக்கிறது இந்த மயில் தொகையில இருக்கக்கூடிய அந்த கண்கள் மாதிரி இருக்கு ஃபெதர்ஸ்ல வந்து இந்த ஒரு கண்ணு மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையோ அஹ் ஆஹ் அத வந்து சந்திரகன்னு சொல்லுவோம் சந்திரகங்கிறது அந்த தோகையில இருக்கக்கூடிய கண்ணு அது இவளுடைய தலையில இருக்கக்கூடிய புஷ்பத்தோட கம்பேர் பண்றார் இருக்கும் அந்த கண்கள் குசுமம் புஷ்பங்கள் அந்த புஷ்ப ஷாரங்கிறதுக்கு வந்து விசித்திரேன நீங்க அர்த்தம் போட்டிருக்க வியாக்கியானத்துல பாத்தீங்கன்னா சோ ஷாரம் சோ குசுமம் புஷ்பத்தை போல் இருக்கக்கூடிய சந்திரக அந்த தோகையில் இருக்கும் கண்ணு அதனால் ஷாரேன விசித்திரமாக இருக்கக்கூடிய மதுகர குல வியாக்குலேன ஒரு கூட்டத்தினால அப்படியே ஒரு வியாக்குலம் அவளுடைய கேசம் வியாக்குலம்னா கன்ஃபியூஷன் அர்த்தம் அவளுடைய கேச பாஷமா இல்ல மதுகரமான ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு கேச பாஷம் இல்ல அந்த இடத்துல சந்தேக அலங்காரம் தானே மதுகர குல வியாக்குலேன வியாக்குலம்னா வியாப்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு மோஹிதம்னு இருக்கலாம் மதுகர குரே குலேன மோஹிதம் கேஷபாஷம் சோ கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேஷபாஷம் அதனுடன் கூட ஸ்புரத் அருண கிரண கேசர கலா கராலம் கதம்ப முகுலம் இவ காந்தசிய அதர மணி அதீரம் ஆச்சுச்சும்ப சோ இதுக்கு மேல வரக்கூடியது இந்த கேச கலாபேனக்கு அடுத்தது இருக்கக்கூடியதெல்லாம் அதரமணிமுக்கு அப்ஜெக்டிவ் அவனுடைய காந்தசிய அதரமணி காந்தனுடைய கீழ் உதடு அது அதுக்கு அப்ஜெக்டிவா இருக்கு இது ஸ்புரது ஸ்புரிக்கின்ற அருண சிவந்து இருக்கக்கூடிய சிவந்த கிரணங்கள் அதனுடைய கேசர கராளம் கதம்ப முகுளம் இருக்கு கதம்ப புஷ்பத்தினுடைய மொட்டு அந்த மொட்டுல இருக்கக்கூடிய கேசரம் அது என்ன அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகரந்தம் இருக்கு போலன் அந்த போலன் கேசரம் ஆக்சுவலி அந்த போலன் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமன் சொல்றோம் அந்த இது குச்சி மாதிரி நீட்டின் இருக்குமே அதுதான் கேசரம் அதோட இருக்கக்கூடியதுக்கு தான் கேசரம்னு சொல்றோம் சோ இந்த கேசரம் ஸ்டாக் 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 வந்து புஷ்பத்துக்கு கீழே இருக்கிறது யூஸ்வலி உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு வேற ஏதோ சொல்லுவா ஸ்டேமன் நினைக்கிறேன் அது பேரு அந்த போலன் ஓட ஸ்டாக்குக்கு வேற பேரு கேசர கராளம் அதனால கராளம் கராளம்னு என்ன இந்த இடத்துல உன்னதம் ஓ எனக்கு அது தெரியல நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் சரி சோ கராலம் அது உன்னதமா இருக்கக்கூடிய ஒரு கதம்ப முகுலம் அது போல இருக்கும் அதரமணி உம் நல்ல செவந்து இருக்கக்கூடிய அந்த கதம்ப முகுலத்தினுடைய ஒரு பராகம் போல இருக்கக்கூடிய அதரம் அவனுடைய உதடு அதை அதீரம் அதீரம்ங்கறிச்சு அஹ் தைரியம் இல்லாமல்

ஆர்த்தி உபச்சாரிஃபர்த்து கஷ்ட ஜாத அதிசிய அவ வந்து ஒரு தயக்கத்துடன் முத்தமிட்டாளத்திலிருந்து ஆரம்பித்து அந்த அதீர சும்பனாத ஆரம்ப ஸ்புரிதையா அதுல இருந்து இங்க வந்து தொடர்ச்சியா இருக்கு எது ராகம் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைங்கிறதுனுடைய ஒரு பரிஸ்புரணம் ஏற்பட்டது அதனால பூயா அப்படி மறுபடியும் அதிமாத்திர சித்திர உபசார ஷீபரகா ரதிப்பிரபந்தா ஆவர்த்தத சோ அதிமாத்திரம் மிகவும் விசித்திரமாக இருக்கக்கூடிய உபச்சாரங்கள் என்ன ஒவ்வொருத்தருக்கு பரிமாற்றம் இருக்குமோ என்ன மாதிரி விவகாரங்கள்ல அவா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரிமாற்றம் இருக்குமோ அது ரொம்ப ரமணீயமா இருந்தது ரம்யஹா ரம்யா இரத்தியா ரதி ரதிப்பிரபந்தகா இந்த இடத்துல எல்லாம் வந்து இவர் வந்து கதையில ஒரு போக்கஸ் இவருக்கு இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா ஒரு ரபீ விஷயத்த வந்து வர்ணிக்கரைச்சு பாசிபிள் இந்த மாதிரி உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு பேரு இந்த எஸ்பெஷலி ஒரு பருஷாட்சரங்கள் மகாபிராண எழுத்துக்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓகே கத்தியத்துக்கு ஜென்ரலி இந்த ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாதுன்னு பேரு ஆனா அவாய்ட் பண்றது பெட்டர் அதெல்லாம் கரெக்டா நம்ம காதம்பரிகாரர் அவாய்ட் பண்ணிடுவார் அந்தந்த இடம் வர்றது அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் ஜெனரலி இங்க இவர் வந்து நமக்கு ஒகேபுலரி சொல்லி தரணும்ங்கிறதுக்காக நிறைய புதுசு புதுசா வார்த்தைகள் கொடுக்கிறாரு ஸ்ரீபரஹான ரம்யஹா இத்தியர்த்தா அது மாத்திர சித்திர உபசார ஸ்ரீபரஹா ரம்யமா இருக்கக்கூடிய ரதி பிரபந்தா ரதி கேலி அந்த ரத்தியினுடைய கேலியானது ஆவர்த்தத ஆவர்த்தத தொடங்கியது அவர் இருந்தது ஆ சமந்தாத்து வர்த்ததே சோ ஆவர்த்தது லங்கல இருக்கு உங்களுக்கு சோ தரம்ப ஸ்புரித்தா அந்த சும்பனாத ஆரம்பிய ஸ்புரிதம் துடித்த ஒரு ராகத்தின் காரணமாக ராகவருத்தியா ரதி பிரபந்த ரதிகேலிங்கிறது ஆவர்த்தத்தை இருந்தது மிகவும் ரம்யமாக இருந்த ரதிகேலி அதுக்கப்புறம் சுரத கேத சுப்தயோகோ சுரதம்னால ரொம்ப அந்த ஒரு கேதம் துக்கத்தினால தட் இஸ் ஒரு டயர்ட்னஸ்னால சுப்தயோகோ தூங்கி கொண்டிருக்கும் தயோகோ அவர்களுடைய ராஜவாகனன் ரெண்டு பேருக்கும் என்ன தாமரை தண்டு வந்து அவ கால்ல வந்து ஒரு ஒரு செயின் மாதிரி கட்டப்பட்டதா அவ வந்து கனவு காண்டாளாம் சோ தயோகோ ஸ்வப்னே ஸ்வப்னத்துல பிச குண தாமரையினுடைய நாளம் குணம் அந்த கயிற்று தாமரை தண்டின் கயிற்று குணம் அதனால் நிகடித்த கட்டப்பட்ட பாதகா கட்டுப்பட்டு இருக்கும் பாதம் ஜரட் ரொம்ப ஒரு 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 அது என்ன தன்னோட காலை பார்க்கல அவ வந்து ஒரு அன்னபக்ஷியினுடைய அன்னபக்ஷி இல்ல ஆக்சுவலி ஜால பாதகானா கொக்கு அவர் இல்லையே ஜால பாதம்னா ஆஹ் அன்னபக்ஷி தான் சொல்றார் ஹம்சஹாங்கிறார் கரெக்ட் ஒரு வெப்டு ஒரு பறவை அதுக்கு வந்து ஜாலபாதகான்னு பேரு நைஷத்தத்துல படிச்சோமோ ஜாலபாதகான்னு இருக்கலாம் ம் ஜாலபாதகான்னு அன்னபக்ஷி அன்னபக்ஷி ஜரடகா ரொம்ப ஒரு வயசான ஒரு அன்னபக்ஷி அது வந்து வயசான அன்னபக்ஷிங்கிறது அசுப சூச்சகம் இங்க போட்டிருக்கிறார் ஜரட கிரகணம் அசுப சூச்சகம் சுப நிமித்தம் இல்ல அசுப நிமித்தம் அது அத வந்து அது காலில வந்து இந்த தாமரை தண்டுனுடைய ஒரு கயிற்றுனால கட்டப்பட்ட பாதத்தை கொண்டதான ஒரு அன்னபக்ஷி கெழட்டு அன்னபக்ஷிய இவர்கள் சொப்பனை அதிர்ஷ்டத்தை பார்த்தார்கள் ஆஹ் பார்க்கப்பட்டது ரெண்டு பேருனுடைய சொப்பனத்திலயும் ஒரே சொப்பனமா இருந்ததுன்னா பாத்துக்கோங்க ரெண்டு பேருக்கும் கெடுதல்

అథ తస్య రాజకుమారస్య కమలమూఢ శశికిరణ రజ్జుదామ నిగృహీతమివ రజత శృంఖలా ఉపగూఢం చరణయుగలం ఆసీత్ ఆ ప్రత్యబుద్ధి అయితే இல்ல அபுத்தியதா இருக்கும் இல்லையோ உங்களுக்கு அபுத்தியத்தாக்கு முன்னாடி பிரதீங்க சேர்த்துக்கிறோம் சோ பிரதி பிரத்ய புத்திய பிரதிபுத்திய பிரதிபுத்திய விழித்துக் கொள்கிறான் பிரத்யபுத்தியே தாம் உபவ் ரெண்டு பேரும் விழித்தார்கள் லங் லகாரத்துல வருது அவ்வளவுதான் சோ இந்த ஒரு சொப்பனத்தை பார்த்த உடனே திடுதப்புன்னு ரெண்டு பேரும் முழ்ச்சுண்டா மூழ்சிண்டா உடனே அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா தசிய அந்த ராஜகுமாரன் ராஜவாகனன் கமல மூட சசிகிரண தாம ரஜ்ஜுகிதம் இவ சரண யுகலம் ஆசீத்து தசிய ராஜகுமாரிய சரணகு யுகலம் ஏவம் ஆசீத்து அந்த ராஜகுமாரனுடைய கால் ரெண்டுமே இவ்வாறு இருந்தது எப்படி கமல மூட அஹ் கமல மூடகான கமலம்ூட இப்ப வியாக்குலா சொன்னேன்னு அந்த இடத்துல அதே மாதிரிதான் கமலம்னு தோன்றுகின்ற கமலம் எனும் பிரமையை கொண்ட கிரணம் சந்திரனுடைய ஒரு கிரணங்கள் அந்த கிரணங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கமலம் கமலத்துவன பிராந்தகா சசிகிரண ரஜு ஆக்சுவலி அது வந்து பாக்குறதுக்கு தாமரை மாதிரி இருக்கும் சந்திர கிரணத்தினால சந்திர கிரணமே வந்து ஒரு ரஜ்ஜு மாதிரி இருக்கு கயர் மாதிரி இருக்கு அந்த கயத்துனால நிக்ரீஹீதம் இந்த இடத்துல ரஜ்ஜு தாம ரஜ்ஜு தாமாங்கிறது இந்த இது மாதிரி கேட் வாசல்னு சொல்ற மாதிரி அது ரெண்டும் வந்து ரெபிடேஷன் வேர்ட்ஸ் ரஜ்ஜுனாலும் கயரு தாமானாலும் கயரு அது வந்து ரஜ்ஜுதாமனு சொல்றாரு கயத்தினுடைய கயருங்கிற மாதிரி கயிறு தான் இல்லையா குணும்ணாலும் கயிறு பட் இந்த இடத்துல ரெண்டு தடவை யூஸ் பண்றாரு பட் பட்டானா அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு கமல மூட சசி இதெல்லாம் வந்து புனருப்த தோஷம்னு விடுவா கமல மூட சசிகிரண ரஜு தாம நிகிரிதம் இவ யுகலம் என்னமோ வந்து கமலம் எனும் ஒரு பிராந்தியை கொண்ட சந்திர கிரணங்களினுடைய ஒரு கயிற்று நாள் இவ கட்டப்பட்டது போல் இருக்கும் ரஜத சுங்கலா உபகூடம் சரணயுகலம் அவனுடைய ரெண்டு காலும் வந்து ஒரு அஹ் வெள்ளி சங்கிலியினால கட்டப்பட்டதாக பார்த்தான் இப்ப என்னாச்சு ரெண்டு பேரும் தூங்கி சொப்பனத்துல ஒரு கிழ அன்னபக்ஷி காலில அந்த தாமர தண்டுனால கட்டப்பட்டதா பார்த்தா உடனே எழுந்து பார்த்தா இந்த ராஜகுமாரனுடைய வெள்ளி வெள்ளிச்சங்கிலி கட்டப்பட்டிருக்கு அந்த வெள்ளி சங்கிலி பாக்கிறதுக்கு தாமரையோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை உங்களுக்கு இருக்கு பாருங்க கமல மூடங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஆஹ் இது பிராந்தி மத அலங்காரம் இங்க சசிகிரண ரஜு தாம நிக்ரீதம் இவங்கிற இடத்துல உத்ரேட்ச அலங்காரம் வந்துடும் சந்திர கட்டப்பட்டது போல் இருக்கும் சரணயுகலம் பார்த்தான் அந்த சந்திர கிரணங்கள்ல வந்து நம்ம எப்படின்னு பிராந்தி எடுத்துக்கிறோம் கமலமோனு ஒரு பிரமையை உண் உண்டாக்கும் சந்திர கிரணங்கள் எனும் ஒரு கயிற்றினால் கட்டப்பட்டது போல் வெள்ளிச்சங்கிலியினால கட்டப்பட்டான் கால் வந்து தாமரை அதுல கற்றப்பட்டிருக்கிற அந்த வெள்ள கயிறு வந்து சந்திர கிரணம் கால் தாமரையே இல்லைங்க வெள்ளி கிர சந்திரன் உங்களுக்கு வந்து தாமரை சோ ஒரு சந்திர கிரணம்ங்கிற ஒரு கயிறு இருக்கும் இல்லையோ சோ முதல்ல இருந்து வாங்க அவங்க கால்ல வந்து வெள்ளிச்சங்கிலி இருக்கு அந்த வெள்ளிச்சங்கிலி எது போல இருக்குன்னா சந்திரனுடைய கிரணங்கள் போல இருக்கு சரியா அந்த சந்திர கிரணம் வந்து எப்படி இருக்குன்னா தாமரை தண்டு போல இருக்கு அது அந்த சந்திரனை வந்து தாமரைன்னு நினைச்சுக்கிறோம் அப்படிதான் இருக்கு கால் கமலம் இல்லை ஹம் இல்லைன்னா ஓ அப்படியும் எடுத்துக்கலாமா ரைட் மாமா நல்லா இருக்கு ஆமா அதுவும் சொல்லலாம் கமலம் வந்து ஒரு சந்திர கிரணத்தினால கட்டப்பட்டதாக எப்படி இருக்குமோ அது போல இவன் சரண யுகலம் வெள்ளிச்சங்கிலியினால கட்டப்பட்டது எப்பவுமே கமலம் வந்து காலில தானே நம்ம பார்த்திருக்கோம் கரெக்ட் இப்ப இந்த சசிங்கிறதுக்கு வந்து அப்ஜான்னு ஒரு வேர்டு இருக்கு சந்திரனுக்கும் அப்ஜான்னு ஒரு வேர்டு இருக்கு கமலத்துக்கும் அப்ஜான்னு ஒரு வேர்டு இருக்கு நான் அதை ஏதோ மனசுல வச்சுட்டு நான் யோசிச்சேன் இல்ல இது நல்லா இருக்கு அப்போ கமல மூடம்ங்கிறது உங்களுக்கு சரணத்தை கமலமா பிராந்தி சசிகிரணம்ங்கிறது ரஜதத்துக்கு இது உத்ரேக்ஷா சரியா வருதா கரெக்ட் மாமா ரைட் ஓகே நெக்ஸ்ட் உபமா தானே உபமா இல்ல அதுதான் சொன்னேன் நிக்ரஹீதம் இவன்னு வருதோ இல்லையோ உங்களுக்கு நிக்ரீஹீதம் இவங்கன்னு வந்துட்டாலே கட்டப்பட்டது போல் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம் உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் அ டைரக்ட் கம்பேரிசன் பிட்வீன் ரஜுதாம ரஜத ஸ்ருங்கலா இவ வர்த்தத்தேன்னு போடல ரஜதலா உபகூடம் வெள்ளிச்சங்கலினால கட்டப்பட்ட சரணயுகலம் கதம் ஆசீத்து நிகிரிதம் இவ ஆசீத்து அப்போ கிரியையதான் நம்ம அங்க வந்து உத்ரேக்ஷ பண்றோம் சரியா உம்

அதி பரித்ரா அவ வந்து அழுதாலை அவந்தி சுந்தரியா ஏன்னா அவந்தி சுந்தரி தான் மானசாரனோட பொண்ணு இல்லையா அதனால ராஜ் கன்யா அவ உம் ஏனச்சமேவ கன்யா அந்த புரம் அக்னிபரீதம் இவ பிசாச்சோபதம் இவ

கன்னியா அந்த ஆகுலி பபுவில இருந்து எடுத்துக்கோங்க கன்னியா அந்த அந்த பெண்களினுடைய அந்த புறமானது ஆகுலி பபுவ அப்படியே கலங்கிற்று எப்படி கலங்கித்துங்கிறது தான் இங்க மு முழுக்க வருது அவ எல்லாமே வந்து அந்த கன்னியா அந்த புறத்துக்கு அட்ஜெக்டிவா போறது அதுக்கு முன்னாடி எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னா ஏனச்ச தத் சகலமேவ சோ ஏனச்ச ஏன அப்படின்னா அவ வந்து இது என்ன ஆச்சுன்னு ராஜகன்யா கத்தின உடனே உடனே வந்து வெளியில இருக்கக்கூடியவா எல்லாரும் வந்து வர ஆரம்பிச்சுட்டான் ரைட் சோ யஸ்யாஹா ஆக்ரந்தனேன ராஜகன்யா ஆக்கிரந்தனேன சகலமேவ கன்னியா அந்த புறம் அவரோதஜனம் என்னாச்சு அக்னிபரீதம் இவ அக்னால சூழப்பட்டது போல் அங்க ஒரு நிமிஷம் ஃபயர் வந்த மாதிரியும் அப்புறம் பிசாச்ச உபகதம் இவ பிசாசு பிடிச்சிருந்தா மாதிரி வேப்பமானம் அப்படியே நடுநடுங்க அக்னி பிடிச்சிருந்ததுனாலோ இல்லைன்னா பிசாசு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி வந்து அப்படியே நடுங்குவாளோ அந்த மாதிரி நடுநடுங்க அனூப்பியமான தவ ஆயதி தவன்தணம் ஆயதி நதுத்தரக் கணம் வந்து இதுல போடுறாரு பாருங்க தலை தது உத்தரகாலேவா கம் கத்தியம் இடம் இரப்பியமான தவயத்தோ ததாத்வன த அந்த ஒரு மொமெண்ட் ஆயதி அடுத்த மொமெண்ட் அப்படிங்கிற ஒரு விபாகம் பிரிவினையை அநிரூபியமான அதை வந்து பிரிச்சு புரிஞ்சுக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் அந்த கன்னியா அந்த ஜனங்கள் சோ அப்படி சொல்றார் ஆஹ் சோ அந்த அந்த புறமானது இதெல்லாம் லட்சணா உங்களுக்கு அந்த அந்த புறமே கம்ப்ளீட்டா இந்த மாதிரி தேவ் தேட் நாட் டிஸ்டிங் பிட்வீன் தட் மோமெண்ட் இந்த நெக்ஸ்ட் மோமெண்ட் அந்த டிவிஷனே தெரியாம இருந்தா என்ன நடக்கிறதுன்னு அகன்யமான ரகசிய ரக்ஷா சமயம் ரக்ஷா ரகசிய ரக்ஷா சமயம் அகண்யமானம் இது வந்து ரகசியம் இல்லையா ஏன்னா இவாளுக்கு தெரியாது இந்த ராஜவாகனன் இங்க வந்திருக்கான் இது வந்து கந்தர்வனுக்கு தானே அவ வந்து கொடுக்கறதா ஒரு இதுல இருந்தது அந்த மாதிரி அந்த ரகசியத்தை வந்து காப்பாத்தணுங்கிற சமயம் இது அப்படிங்கறது அகண்யமான அத வந்து எண்ணாமல் அவனிதல திப்ரவித்தியமான காத்திரம் வி பிர வித்தியமான வித்தியமானம்னா அடிக்கப்படுறது அப்படியே ஐயோ இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னுட்டு தன்னை தலைதறிக்க ஓடுறச்சே அவ அவா கீழே மேல விழுந்து இடிச்சுண்டு அப்படின்னு இருக்குமோ இல்லையோ வித்தியமானம்னா அடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் சோ அவர்களுடைய காத்திரம் சரீரங்களானது அவனிதல பூமியில் விப்ரவித்தியமான அடிக்கப்படுகின்றதாக இருக்கு அப்படின்னு ரொம்ப இங்கேயும் காலை உதச்சுண்டோ இல்லைன்னா காலை தட்டிண்டோ ஐயோ என்னாச்சுன்னுட்டு ஒரு ஒரு பதட்டத்துல தன்னுடைய சரீரங்கள் பூமியில போர்ஸா விழருது அப்படி இருக்கக்கூடிய அந்தப்புறம் ஆக்கிரந்த விதீரியமான கண்டம் ஆக்கிரந்த சத்தமிடுவதனால் ஆக்கிரந்தன புலம்புறது கத்துறது கத்தறதுனால விதீரியமான அப்படியே தொண்டை தண்ணி தொண்டை கிழிய கத்துறதுங்கிறோமே அதான் இது இந்த இந்த ஒரு தமிழ்கார ரோ இல்லையோ அதனால நமக்கு கரெக்டா தமிழ்ல இருக்கக்கூடிய இதோட ஒட்டி வந்துடும் ஆக்கிரந்த கத்தருது விதீயமா விதீரியமான கிழியிறது கண்டம் தொண்டை சோ தொண்டை கிழிய கத்தின் இருந்தா அந்த அந்தபுர ஜனங்கள் அஸ்ரு ஸ்ரோதோ அவகுண்டித கபோலத்தலம் கண்ண பிரதேசம் முழுக்க அப்படியே அவகுண்டனம் ஒரு அஹ் முக்காடு போட்டா மாதிரி இருக்கு எதை வச்சுண்டு அஸ்ரு ஸ்ரோதகா கண்ணீரினுடைய ஒரு பெருக்குனால அப்படியே கண்ண பிரதேசத்தை முழுக்க மறைச்சிருந்தது கண்ணீர் திவிலைகள்னால அப்படி கன்னியா சகலமேவ கன்னியா அந்த அந்த கன்னியா பெண்ணினுடைய அந்த புறத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஆகுலி பபுவ கலங்கினார்கள் ஏட்டா